ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிடெக். இந்த வீடியோவில் நம்ம ஐஃபோனில் வந்து பேக்டப் பண்ணால் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுப்படும் அப்படின்ற அந்த ஆப்ஷனை எப்படி நம்ம ஐஃபோனில் செட் பண்ணுறலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது உங்கள் ஐஃபோனை வந்து நீங்கள் பேக்டப் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுப்பணும். ஸோ நான் நார்மலாக வந்து நம்ம பவர் பட்டனையும் ஒலிம் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்மளால் ஐஃபோனில் கொடுத்துருக்க ஒரு ஃபீச்சரை யூஸ் பண்ணி பேக்டப் கிளிக் டபுள் டேப் பண்ணி, அதாவது உங்கள் ஃபோன் பேக் சைடை வந்து டபுள் டேப் பண்ணுறதன் மூலமாக வந்து அப்போயும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். ஸோ எப்படி அதை செட் பண்ணுறது, எனேபிள் பண்ணுறதுனா உங்கள் ஐஃபோனில் செட்டிங்ஸ் சொல்ல போங்க. போனதுக்கப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது அக்சசபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஃபிசிக்கல் அண்ட் மோட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கீழே பாருங்கள். டச் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா பேக் டேப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டபுள் டேப் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுப்ப பண்ணுமா, அதாவது பேக் சைட் டபுள் டேப்பா இல்லை ட்ரிபிள் டேப்பா அப்படின்றது சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் டேப் நீங்கள் செட் பண்ண விரும்புகிறீங்கன்னா டபுள் டேப் அப்படின்றது கொடுத்துட்டு இந்த இடத்துல நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்ததுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து டபுள் டேப் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா, பேக் டேப் டபுள் டேப் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து இந்த மாதிரி எடுப்படும். ஸோ இப்படி தான் ஐஃபோனில் வந்து பேக்டாப் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற அந்த ஆப்ஷனை செட் பண்ணுறது, எனேபிள் பண்ணுறது. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.